ஓம் ஓம் சாந்தி நாம் எந்த அளவிற்கு மாசற்றவராகவும் சரளமானவராகவும் ஆகியிருக்கின்றோம் இதுவே நாம் ஞான சுரூபமாக ஆகியிருப்பதற்கான அடையாளமாகும் நமக்கு முழுமையான ஞானம் கிடைத்திருக்கின்றது இந்த படைப்பின் அனைத்து ரகசியங்களையும் நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் நாம் இந்த நாடகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தனிப்பட்ட பாட் கிடைத்திருக்கின்றது என்ற ரகசியத்தையும் அறிந்திருக்கின்றோம் இந்த நாடகத்தின் முழுமையான ஞானம் எந்த ஒரு நிகழ்வு எதனால் நடைபெறுகின்றது அந்த காரணங்களை நாம் அறிவோம் எனவே நாம் தன்னைத்தான் மிகுந்த சரளமானவராக ஆக்கிவிடுவோம் என்ன நடைபெற வேண்டுமோ அதுவே நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதுவே சரியானதாகும் மனிதர்கள் தமது கர்மங்களுக்கேற்றார் போல பலனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவோ அதற்கு அவரே பொறுப்பாளராவார் அவர் நமக்கு மிகப்பிரியமானவராக இருக்கலாம் அவர் நமக்கு உறுதுணை புரியக்கூடியவராக இருக்கலாம் அவர் நமக்கு மிகவும் நெருக்கமானவராக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவினுடைய கர்மங்களின் கணக்கு தனிப்பட்டதாகும் எனவே சித்தத்தினை அமைதிப்படுத்துவோம் நமது சுபாவத்தினை சரளமானதாக ஆக்கிவிடுவோம் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வோம் நீங்கள் யோசிப்பீர்கள் அனைத்தையும் எவ்வாறு ஏற்றுக்கொள்வது சில விஷயங்களை நாம் மாற்றியாக வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்கலாம் ஆமாம் எதனை நாம் மாற்ற முடியுமோ அவற்றை அவசியம் மாற்றிவிடுவோம் ஏனென்றால் நாம் மாற்றம் செய்யவில்லை என்றால் நமது மனசாட்சி உறுத்திக்கொண்டே இருக்கும் நீ இதை செய்திருந்திருக்க முடியும் ஆனால் நீ செய்யவில்லை என்று மனம் அறித்து கொண்டே இருக்கும் எனவே நாம் மாற்றம் செய்வோம் பிரச்சனைகளை விட்டுவிட்டு ஓடிச் செல்லக்கூடாது எந்தளவிற்கு முடியுமோ நமது மனதின் சக்தியின் மூலமாக வார்த்தைகளின் சக்தியின் மூலமாக நமது அதிகாரங்களின் மூலமாக நாம் மாற்றத்தை செய்வோம் ஆனால் சில விஷயங்கள் எப்படிப்பட்டவை என்றால் அவை நடந்தே ஆக வேண்டும் அவற்றை யாருமே மாற்ற முடியாது அவை நமது அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டவையாகும் அப்படிப்பட்ட விஷயங்களில் நாம் மிகவும் லேசாக இருப்போம் நமது மனோநிலையினை உயர்ந்ததாக ஆக்குவதற்காக நமது சித்தத்தினை நாம் முழுமையாக மாசற்றதாக ஆக்கிவிட வேண்டும் சித்தம் குளிர்ச்சியானதாகவும் மாசற்றதாகவும் ஆகிவிட வேண்டும் எந்த ஒரு அக்னியும் உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருக்க கூடாது கோபத்தின் அக்னியும் இருக்கக்கூடாது பொறாமை வெறுப்பின் அக்னியும் எரியக்கூடாது வீணான எண்ணங்களின் அக்னியும் இருக்கக்கூடாது அது கூட அக்னியே ஆகும் காமத்தின் சூக்மமான அக்னி கூட இருக்கக்கூடாது முற்றிலும் அமைதி நிலவ வேண்டும் நாம் இந்த சூஷ்மமான ரகசியத்தை புரிந்து கொள்வோம் எந்தளவிற்கு காமத்தின் நெருப்பு அணைகின்றதோ நமது சுத்தமானது குளிர்ச்சி நிறைந்ததாகவும் அமைதியானதாகவும் ஆகிவிடுகின்றது அனைவருக்காகவும் நமது பாவனைகள் உயர்ந்ததாக ஆகிவிடுகின்றன எனவே யோக பலத்தினால் நாம் இந்த அக்னியை அமைதிப்படுத்தி கொண்டே செல்வோம் அந்த அளவிற்கே நமக்கு அதிகமான ஈஸ்வரிய ரசனை அனுபவமாகும் ஈஸ்வரிய ரசனையை அடைந்த பின்பு இந்த உலகத்தின் மீது எந்த கவர்ச்சியும் நமக்கு இருக்காது எவ்வளவு பொருள் செல்வம் இருந்தாலும் அவற்றின் மீது ஆசை இருக்காது அனைத்தையும் கொடுக்க துவங்குவோம் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையிலிருந்து கூட விடுபட்டு விடுவோம் ஏனென்றால் எந்த ஆத்மாக்கள் யோக நிலையில் நிலைத்திருப்பார்களோ அவர்கள் யாரிடமும் வேண்ட வேண்டிய அவசியம் இருப்பதில்லை அனைத்தும் அவர்களிடம் தானாகவே வரும் அவர்களது எந்த ஒரு தேவையும் பூர்த்தியாகாமல் இருக்காது எனவே நாம் தன்னைத்தான் மாசற்றவராக ஆக்குவோம் குளிர்ச்சி நிறைந்தவராக ஆக்கிக் கொள்வோம் தன்னை தான் கொள்வோம் ஈஸ்வரிய ரசனையினால் ஈஸ்வரிய பொக்கிஷங்களால் தன்னை நிறைத்துக்கொள்வோம் கொள்வோம் இதுவே நமது வாழ்வின் உண்மையான சமர்ப்பணத் தன்மையாகும் உண்மையான சாத்வீகத்தன்மையாகும் தன்மையாகும் என்று நாம் இந்த முழு படைப்பிற்கும் தூய்மை தன்மையின் தானத்தினை வழங்குவோம் நமது தூய்மை தன்மையின் சக்தியினால் இந்த உலகில் வீசிக்கொண்டிருக்கும் விகாரங்களின் இச்சைகளின் புயலானது அமைதியாகிவிடும் நமது தூய்மை தன்மையினால் அநேக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய மனங்கள் குளிர்ச்சியாகிவிடும் எனவே பயிற்சி செய்வோம் நான் தூய்மை சக்தியின் சூரியனாவேன் பாபா தூய்மை சக்தியின் கடல் கடலாவார் அவரிடமிருந்து தூய்மையின் கிரணங்கள் வெளிப்பட்டு எண்ணில் நிறைந்து நாலா புறங்களிலும் பரவுகின்றன இந்த மிக அழகான பயிற்சியினை ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை அவசியம் மேற்கொள்வோம் ஓம் சாந்தி